பேர் வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேவி தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சியது. அஞ்சனா கர்ப்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்ட கிரக விநாசி ஹனுமந்தம் அப்பாஸ்மகே. ஓம் ஐம் கோரி ஐம் கோரி ஐம் கோரி பரமேஸ்வரி ஐம் சுவாகா. ஓம் ஸ்ரீ குபேர மூக்காம்பிகை நமோ நமக. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் நிறைய கடன்களை பற்றின பதிவுகள் நிறையா போட்டிருந்தாலும் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, சார் கடனை கட்ட முடியல, கடனை கட்ட முடியல, கடனை கட்ட முடியல, கடனை கட்ட முடியல. வாங்கிய கடனை சீக்கிரமாக கட்டுவதற்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சீக்கிரமாக நல்ல ஒரு சில உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சில பரிகாரங்கள் சொல்கிறேன். இது வந்து வாங்கின கடனை கட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் இருக்குது. அது வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பயிற்சிகள் மூலமாக பார்த்துருப்பீங்க, இல்லை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, சில கோயிலுக்கு போவீங்க, நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு சில பேருக்கு அடையும், சில பேருக்கு தீராது, சில பேருக்கு பாக்கியம் இருக்கும் தீர்ந்துடும், சில பேருக்கு வந்து என்ன தான் பயிற்சிகள் போனாலும் என்ன தான் மந்திரங்கள் சொன்னாலும் என்ன தான் ஹோமங்கள் பண்ணாலும் அந்த கடன் தீராது. அந்த அளவுக்கு வந்து அதனுடைய கர்ம பதிவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த எப்படி நமக்கு தாந்திரிகங்கள் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து லால் கிதாப் சில பரிகாரங்கள் சொல்லுது. இந்த பரிகாரங்களை செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எப்படிப்பட்ட கடனும் தீரும் என்பது இதில் இருக்கக்கூடிய வாக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லிவா சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த படக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் உங்களை வந்து அடையும். பொதுவாக வந்து இந்த கடன் பாவகம் அப்படின்னா என்றைக்குமே வந்து இந்த ருணரோக சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வந்து குரு இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு இருக்கிற வீட்டை வந்து வளர்ப்பார், அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அப்போ குரு எதை நோக்கி வளர்க்கப் போகிறார், எதை பார்க்கின்றார், எங்கே இருக்கார், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஆராய வேண்டியிருக்கு. நான் அதெல்லாம் போய் உங்களுக்கு குழப்ப விரும்பல. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யும்போது நேராக 4 நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஜோதி நின்னோட்டை தூக்கிட்டு தெரியுது, அதுக்குள்ள நேரத்தை பார்க்குறது, அதுக்கப்புறம் போய் யார்கிட்ட போகலாம், யார்கிட்ட போய் எதை தின்ன பித்தந்தலிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ பிரச்சனை வந்து வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பிக்கையில் போயிடுறாங்க, நம்மளால் முடியும், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிடலாம், ரொட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு போய் பண்ணிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு உண்டான காலகட்டம் அது சரியா, நம்ம வாங்குறது நேரம் சரியா, வாங்கின திதி சரியா, வாங்கின நட்சத்திரம் சரியா, வாங்கின நாள் சரியா, அதெல்லாங்கிறது யாருமே பார்க்கறது இல்லை. கடைசியில் வந்து 1000 ரூபா வாங்கின கடன், 10000 ரூபா, 10000 வாங்கின கடன், 100000 வாங்கின கடன் கோடியில் போய் நின்று நிறைய பேருடைய வாழ்க்கையை சில பேர் வந்து முடித்துக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, தீர்க்க முடியாத கடன் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய கிரக காலங்கள் சூழ்நிலை தீர்ப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தி தரவில்லைங்கிறது ஒரு விஷயமான உண்மை. 2வதாக வந்து பார்த்திங்கன்னா கடன் எப்படி தீர்க்க முடியும், தொழில் பண்ணணும், ஒன்று வேலைக்கு போகணும். அப்போ தொழில் பாவகம் சரிவர இயங்காமல் இருந்துச்சு, இல்லை வேலையில் சரிவர ஒரு உயர்வின்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் அடைக்க முடியாது, வளர்ந்துக்கிட்டே போகும். 3வது மிக முக்கியமான விஷயம், வாங்கின நாள், வாங்கின நட்சத்திரம், வாங்கின நேரம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிரக காலகட்டம் நல்லா இருந்தாலும் கூட வாங்கின நேரம் சரியில்லை அப்படின்னா அது ரொம்ப நாள் எழுதிக்கிட்டே போகும். அப்போ நம்ம சம்பாதிச்சு வட்டியே தான் கட்டிகிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன தான் சார் பண்ணுறது, எப்படி தான் அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில பரிகாரங்களை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான பரிகாரங்கள். இதை செய்தாலே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய கடன்லேருந்து விடுபடுவதற்குண்டான அமைப்பே உங்களுக்கு கிடைக்கும். இது ஜோதிட வல்லுநர்களால் இது வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம், லால்கிதாப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். இது வாழ்க்கையில் ஜோதிடம் புத்தகங்கிறது மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது வந்து பரிகாரங்களை வழங்குகின்றது. கடன்கள், பணத்தட்டுப்பாடு, இதிலிருந்து மீள்வதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை செய்தால்தான் கடனை அடைக்க முடியும், வேலை செய்யணும், இல்லை தொழில் பண்ணி அந்த பணத்தை உருவாக்கி கொண்டு வரணும், அப்போ தான் வந்து அந்த கடனை நம்ம தீர்க்க முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொழில் காரகன் நல்லபடியாக இயங்கணும், சனீஸ்வரன் நல்லபடியாக வரணும் அப்படின்னா அப்போ முதல்ல அந்த ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் அப்படின்னு தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சூரியன். அப்போ சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரணும். அப்போது சூரியனை வழங்கிவிட்டு தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில், ஒரு செம்பு சொம்பில் இல்லை செம்பு டம்ளரில் தண்ணியை வச்சு 3 தடவை பூமியில் தீர்த்தத்தை விடுங்க. ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக, இந்த மந்திரத்தை சொல்லி உங்களை பிரச்சனைகளை தீர்வதற்கு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்யணும். தினமும் சூரியனுக்கு தண்ணீரை விட்டு வழங்கி வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கு வழி பிறக்கும், சத்தியமான ஒன்றை தெரிஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஆனால் அந்த தண்ணீரில் 11 வெத்தலை போட்டு சூரியனுக்கு படைத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை விடுங்க. நிச்சயமாக ஒரு படையில் போனாலே அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னா ஓம் ஸ்ரீ சூர்யாய நமக அப்படி சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை உங்களை விட்டு தீரும், முதல் விஷயம். 2வதாக வாழை மரம் ஒன்று இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோவிலுக்கு போங்க. இது நான் நிறைய ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பழைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெருமாள் கோவிலுக்கு போங்க, ஒரு வாழை மரத்தை நட்டு வைங்க. வாழை மரத்தை நட்டு வச்சு அது தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வாங்க. பராமரித்து அது எப்போ குளத்தள்ளுதோ, குளத்தள்ளி வரும்பொழுது அந்த பழத்தை எல்லாம் பிரித்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் பெருமாளுக்கு நைவேத்தியம் வச்சு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஏழைகளுக்கு தேவைப்படுற நபர்களுக்கு தானம் வழங்கலாம். சீக்கிரமாக கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க, நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும். அதற்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உபயக்கல் தான் சொல்லுவேன், இது ஒரு ரத்தினக்கல் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரத்தினக்கல் அப்படின்னாவே ஜாதகத்தில் சில சமயங்களில் கிரகநிலைகள் சாதகமற்ற நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அல்ல வலிவிழந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை தலை காட்ட வாய்ப்பு உள்ளது. ஒரு கடன் வந்துடுச்சு அப்படின்னாவே தீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தீக்கிற இடத்துல சனி அதை வந்து மேலும் 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 குன்று போயிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டால் ருணகாரகனாக சொல்லக்கூடிய செவ்வாய் பார்ப்பான். செவ்வாய் நேரத்தில் சீக்கிரமாக கொடுக்கும்போது தீரும். ஆனால் சனியை வந்து இவன் தீக்கணும்னு நினைப்பான். செவ்வாய் வந்து அந்த நேர செவ்வாய் வரையில் தீக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சனி ஆகப்பட்டவன் பின்னாடி நோக்கி இருப்பான், அந்த நேரத்தில் பணம் வராது. அப்போது செவ்வாய் கேது ஏதோ ஒரு தடை. அப்போ அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரத்தில் கடனை கொடுத்தீங்க அப்படின்னா கடன் தீரும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மைத்திரி முகூர்த்த நேர கேலண்டர் எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். ஆனால் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அதில் நிறையா இருக்குது. ஆனால் இந்த உங்களுக்கு இப்போ 2023 கொடுக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர கேலண்டர் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஸ்பிரிண்டிங் சில மிஸ்டேக் இருந்ததுனால அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2023 கேலண்டர் நிறையா விஷயங்களை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கேலண்டர் கொடுப்பேன். அந்த கேலண்டரில் டைமு டேட்டு எல்லாம் உங்களுக்கு பக்காவாக மென்ஷன் பண்ணி கொடுப்பேன். அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுங்கள், எப்படிப்பட்ட கடனும் உங்களுக்கு தீரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சந்தித்து இந்த ரத்தினக்கல்லை நீங்கள் வந்து ஜோதிட சந்தித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாவகத்தை இயக்குவதற்கு உண்டான ரத்தினக்கல்லை போடும் பொழுது கண்டிப்பாக கிரகநிலை பார்வையை தடுத்து உங்களுக்கு கடன் பிரச்சனை வராமல் காக்கும். கண்டி அதனால தான் வந்து நிறைய பேருக்கு நான் அமிர்திஷ்டு போட சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுகிதம்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீ சுகிதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை நாளில் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை அன்று மதியம் 12 மணி அளவில் உங்கள் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் மற்றும் சந்தனத்தை பூசிக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். வளர்பிறை அதிலும் வியாழக்கிழமை நாளில் வளர்பிறை வரக்கூடிய நாளில் மதியம் 12 மணிக்கு உங்கள் நெத்தியில் சந்தனமும் அப்புறம் குங்குமத்தையும் பூசிக்கணும். உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு கடன் பிரச்சனை தீர்க்க வழி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கருப்பு நாய்க்கு கண்டிப்பாக உணவு கொடுங்க. ஒரு கருப்பு நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயால் சுட்ட சப்பாத்தியில் அதில் தேன் தடவி ஒரு தேங்காயில் வந்து சர்க்கரை நிரப்பி அரசமரத்துக்கு கீழே வந்து நீங்கள் பொதிச்சு வைங்க, கண்டிப்பாக கடன் தீரும். அதாவது கருப்பு நாய்களுக்கு சப்பாத்தியை கொடுப்பதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயில் வந்து சர்க்கரை நிரப்பணும் அப்படின்னா என்ன உடச்சி சர்க்கரை நிரப்புங்க, நிரப்பி அதை நீங்கள் என்ன பண்ணால் அரச மரத்துக்கு கீழே பதிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது ஹனுமனுடைய வழிபாடு. 48 நாட்கள் ஹனுமனுடைய ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி ஹனுமன் சாலிசா இல்லை அப்படின்னா ஹனுமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 நாளுக்கு ஒரு முறை 108 தடவை ஒரு தடவை நீங்கள் வந்து ஹனுமன் சாலிசாவோ இல்லை வந்து ஹனுமனை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பந்தப்பட்ட நபர் யாரோ இந்த நேரத்தில் பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடித்து இந்த 40 நாட்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பூண்டு வெங்காயம் அசைவ உணவுகளை எல்லாம் தவிர்த்து கொண்டு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த ருணப்பிரச்சனை வெளியே வரலாம். செவ்வாய்க்கிழமை எந்த அனுமன் கோயிலுக்காவது சென்று கொண்டக்கடலை இருக்கு இல்லையா மற்றும் அல்வாக்களை கொடுத்துவாங்க. அதாவது கொண்டக்கடலை அப்படி இல்லை அப்படின்னா அல்வாவை கொண்டு போய் கொடுங்க, வர பக்தர்களுக்கு கொடுங்க. ஆஞ்சநேயருக்கு இல்லை, ஆஞ்சநேயருக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கொண்டக்கடலையை வந்து பாதத்தில் வச்சு யாராவது ஒருத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோக மரம் நடுவது ரொம்ப விசேஷமான பரிகாரம். வீட்டில் வந்து ஒரு அசோக மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வர்றது கண்டிப்பாக இதை கடன் தொல்லையை போக்கி வரும். அதுக்கப்புறம் வந்து எப்போயுமே நீங்கள் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பூஜை புனஸ்காரங்களை தொடர்ந்து செய்யுங்க. வீட்டில் தீபம் ஏற்றுவது, தீபத்தை காமாட்சி தீபத்தை வழிபடுவது பணவரவுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி தரும். இடம் சுத்தமாக இல்லாமல் வீட்டில் எந்த வீட்டில் பூஜை பண்ணாமல் எந்த வீட்டில் தீபங்களை ஏற்றாமல் எப்போ பார்த்தாலும் பூஜை மூடி மூடி வைக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மியுடைய கடாட்சத்தினால் கடன் குறையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் அல்லது உடைகளை வந்து தானமாக கொடுங்க. 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வறுமைங்கிற பிரச்சனை இருக்காது.
கூடிய விரைவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மூகாம்பிகை குபேர வேடத்தின் சார்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிக்கு அன்னதானம் கண்டிப்பாக நடைபெறும் சுக்கரை குறையில். அதை நீங்கள் அது எல்லா ஊர்லேருந்து அன்பர்கள் சார்பாக இது நடக்க தான் போகுது. இது வந்து ஒரு பெரிய வைபவமாக நம்ம பண்ண போகிறோம். விரைவில் காத்திருங்கள். அது நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு நாளைக்கு திருவண்ணாமலையில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் புளிய மரத்து கிளை, இது ரொம்ப முக்கியம். புளிய மரத்து கிளையை வந்து அது நல்லா பஞ்ச சுத்தி பண்ணி தண்ணியில் கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உங்கள் பீரோ இந்த மாதிரி வெள்ளாப்பட்டி இடத்துல வச்சுக்கோங்க. இது கடன் தொல்லையை நிவர்த்தி செய்யும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமை பசுவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல ஹோமம் பண்ண இடத்துலையும் சொல்லுவேன். அந்த அரிசியை வெள்ளத்தோட கலந்து அவுள் கலந்து உங்கள் கைகளால் பசுவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அம்மனுடைய குங்குமம், வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை போய் அம்மன் கோவிலுக்கு போய் இந்த குங்குமத்தை வாங்கி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி கொஞ்சம் குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வாங்க. 11 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் தொல்லை முற்றிலுமாக குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவுடன் துளசி. நீங்கள் வீட்டில் அரிசி மாவை ஏதாவது அரைக்கிறதுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஒரு 11 துளசி இதெல்லாம் ஒரு 2 குங்குமப்பூ இல்லை 7 துளசி 7 துளசியில் 2 குங்குமப்பூ போட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் பணப்பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கழுகனுடைய இறகு. இது நிறைய பேருக்கு கிடைக்காது, கிடைச்சா விசேஷம்தான். இது கொஞ்சம் கழுகு வந்து கூடு வச்சுருக்கக்கூடிய மரத்தினுடைய அடியில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கோங்க. 7 கழுகு இறகு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 7 கழுகனுடைய இறகுகளை பணலாக்கரில் வைக்கும் பொழுது அந்த தோஷம் நிவர்த்தியாகி கடன் தொல்லை சீக்கிரமாக தீர்ந்துடும். அதுக்கப்புறம் மலர்களால் கூந்தலை அலங்கரியுங்கள்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 தொடர்ச்சியான வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கோவிலுக்கு போய் காமாட்சி அம்மனுக்கு 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போங்க. காமாட்சி அம்மனுக்கு அது வளர்பிறை சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் விசேஷம். அப்படி கிடைக்கல அப்படின்னா 5 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் புடவை சாற்றி மல்லிப்பூவை கொடுத்து அம்பாவை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். இது கண் கண்ட உண்மை. 5 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாளுக்கு போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வது 100% உண்மை. சில பேருக்கு உடனே தீரும், சில பேருக்கு ரொம்ப லேட்டாகும், சில பேருக்கு வந்து தீரக்கூடிய நேரம் வரல. அதனால் அம்பாளை தப்பாக நினைக்க வேண்டாம். அவள் வந்து லேட் பண்ணுறா அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணுறா, அதனால் பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அது போதும். எப்படிப்பட்ட கடனும் தீர்வதற்கு இது மிக முக்கியமான பரிகாரத்தை சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதை செய்யுங்க. வாழ்க நலமுடன். நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.